அன்பான தெய்வ பிள்ளைகளே, நீங்களாம் நல்லா சுகமாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அதே சமயத்தில் கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 4:1, நெருக்கத்தில் இருந்த எனக்கு நீர் விசாலம் உண்டாக்கினீர், நான் உம்மை நோக்கி கூப்பிட்டேன்னு சொல்கிறான். அதே போல் சங்கீதம் 121, நான் உம்மை நோக்கி கூப்பிடும்போது நெருக்கத்தின் நீரை விடுவித்தேன்னு சொல்கிறான். சங்கீதம் 54 கடைசியிலையும் 57:2 பல நெருக்கங்களையும் அவர் நம்மளை விடுவித்தான்னு பார்க்குறோம் இல்லையா. ஸோ உங்களுக்கும் நிறைய நெருக்கங்கள் இருக்கும், உங்கள் மனதை நெருக்குது, உங்களுடைய அன்றாட வாழ்க்கையை நெருக்குது, திடீர்த்து நடக்கிற சம்பவங்கள் உங்களை அப்படியே உட்கார வச்சுருது. இவையெல்லாவற்றின் மத்தியிலும் கர்த்தர்களோடு கூட இருப்பார். ஸோ இன்றைக்கு உங்களுக்குள்ள ஜீசஸ் இருக்காரா யோசித்து பாருங்கள். ஜீசஸை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும்போதே அவர் உங்களுக்குள்ள வந்துட்டார், பட் அவர் எப்படி வளரணும், நீங்கள் விலகி நீங்கள் சின்ன சின்னதாக போய் மறைஞ்சு அவர் வளரணும், அவர் எப்படி வளர்வார்? Luke 2:40-52 பாருங்கள். ஆவியிலும் வளர்த்தியிலும் தேவக்கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அவருடைய பிரமாணங்களிலும் அதிகம் அதிகமாக வளர்ந்தார். ஸோ தட்ஸ் த திங், நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது சின்ன ஜீசஸ் உங்களுக்குள்ள பிரவேசிக்கான்னு நினச்சிடுங்க. நினச்சவரை கீஸ் கொடுப்பீங்கன்னு நினைக்கிறனால நினைக்க மாட்டீங்க, அப்படிதானே? ஆனால் நீங்கள் அவருக்கு முக்கியம் கொடுக்க கொடுக்க ஜீசஸ் எப்படி நமக்குள்ளே இருக்காருன்னு அறிவோம். ஒன்னியவான் 3:24, ஆவினால் அவர் நமக்குள்ளே இருக்கிறான்னு சொல்லி நம்ம அறிந்து கொள்வோம் இல்லையா. ஸோ ஆவினால் அறிந்து கொள்வோம், தெய்வ வசனம் நமக்குள்ளே இருக்கும்போது அவர் நமக்குள்ளே இருக்காரு. யோவான் 14:21-23, அப்புறம் நாமும் நம்ம உச்சரிக்கும்போது அவர் நமக்குள்ளே இருக்கிறார், அவர் ஏற்றுக்கொள்ளும் போது நமக்குள்ளே இருக்கார். ஸோ நமக்குள்ளே இருக்கிற ஜீசஸை மேன்மைப்படுத்தி அவரை அதிகாரியாக்கி அவரை நம்முடைய மனவாளனாக ஏற்றுக்கொண்டு அவரை நம்மை தலைவராக ஏற்றுக்கொள்ளும் போது இந்த பழைய மனுஷனுடைய கிரியைகள் அழிந்து போகும். 2 Cor 4:16, நாளுக்கு நாள் அந்த பழைய மனுஷன் அழிந்து உள்ளான புதிய மனுஷன் உருவாகணும்னு சொல்கிறார். இதை தான் கர்த்தர் விரும்புகிறார். ஆனால் எப்போதுமே இயேசுவை நேசிக்கிறவங்க, எப்போதுமே கர்த்தருடைய திருச்சபையை நேசிக்கிறவங்க கர்த்தருக்கு கொடுப்பார்கள், அவரை நேசிப்பாங்க. பாஸ்டர் கடைசி வரைக்கும் நேசிப்பாங்க, ரெவரண்ட கடைசி வரைக்கும் நேசிப்பாங்க, ஆலயத்துக்கு கொடுப்பாங்க, தங்க செய்கிறதை காட்டுவாங்க. உள்ளான மனுஷன் நமக்குள்ளே வளர 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 நம்ம அறியாமலேயே நம்ம மறைஞ்சு போவோம், அவர் நமக்கு முன்னாடி போவார். அதாவது நம்ம நடக்கும் போதே மிரக்கிள்ஸ் நடக்கும், நம்முடைய நிழல்லே நடக்கும். அப்போ நம்ம சுற்றி இருக்கிற இருள் நீங்கி போயிடும். நமக்குள்ளே இருக்கிற இருள் நீங்கும், நம்மளை சுற்றி இருக்கிற இருளும் நீங்கி போயிடும். அடிக்கடி சொல்வேன் இல்லையா, ஜான் வெஸ்லி முதல்ல பிரசங்கத்தை ஆரம்பிக்கும் போது 50 பேர் கூட வரல. அவர் நொந்து போய் ஆப்பிரிக்காவுக்கு போனோம்னு நினைக்கும் போது ஒரு தேவதாசன் மூலமாய் கர்த்தர் அறிந்து கொண்டார், அபிஷேகத்தை பெற்றார். திரும்பி வரும்போது ஜான் வெஸ்லி பிரசங்கம் பண்ணும்போது மக்கள் அவருக்குள்ள இயேசுவை கண்டார்கள். அதே போல தான் சாது சுந்தர் சிங் ஐயா அவர்கள் கேரளாவுக்கு போன போது ஜனங்கள் என்ன சொன்னாங்க, உங்கள் மேடைக்கு பகல இயேசுவை காண்கிறோம். 50,000 பேர் வந்திருந்தாங்க. 50,000 people came for that meeting. And they all say, Sadhu, we are not seeing you, but we are seeing the Christ nearby you. That's the thing. அதுதான் முக்கியம் பரிமானவர்களே, அதுதான் முக்கியம். பொறுமையில், தயவில், இரக்கத்தில், மனதுருக்கத்தில், சமாதானம் பண்ணுறதுல அவரை போல இருப்போம். ரெண்டாவது பார்க்குறோம், விசுவாசத்தினாலே கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறார். அநேக 1000,000 ஜனங்கள் இயேசுவை பார்க்க முடியறதில்லை. அநேக ஜனங்கள் ஒரு கிளிம்ஸ் தான் கேள்விப்பட்டிருக்காங்க, ஒரு டாட். ஜீசஸ்னு ஒருத்தர் பிறந்தாராம, அவர் பாவம் செய்யாமல் இருந்தாராம, அவர் மரித்தோரை எழுப்பினாராம, அவர் செவட்டுக்காரர்களெல்லாம் குணமாக்கினாராம, அவர் போலியோ கால நேராக்கினாராம, அப்படின்னு ஒரு கிளிம்ஸ் தான் கேள்விப்படுவாங்க. அவர் மரித்தார், நம்ம பாவங்களுக்காக உயிரோடு எழுந்தாங்க அப்படின்னு கிளிம்ஸாக நம்புவாங்க. ஆனால் அந்த நம்பிக்கை ஒரு சின்ன நம்பிக்கையாக தான் இருக்கும். ஆனால் அவங்கள கர்த்தர் பயன்படுத்துகிற மாதிரி ஆச்சரியமாக இருக்கும். சமீபத்தில் நாங்கள் நிறைய பாடுபடுற கிறிஸ்தவங்களுக்கு உதவி செய்கிறோம். அது ஒரு சின்ன வாலிப பிள்ளை. அந்த வாலிப பிள்ளை பிறக்கும்போது அதுக்கு 2 கால் சுருங்கி பறந்துச்சு. ஸோ க்ரச்சஸில் தான் அந்த அண்டர் கிரவுண்ட் சர்ச்சுக்கு அது வருது.
ஒரு பாஸ்டர், ஒரு பாஸ்டர் வந்து பைபிள் அங்கே கொண்டு போகக்கூடாது, பைபிள் வாசனம் நிறைய பேருக்கு தெரியாது. ஒரு பாஸ்டர் மத்திய 9 அதிகாரத்தில் இந்த மாதிரி படுக்கையோடு வந்த வேலிமை நடந்தான்னு சொன்னார். இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவெல்லாம் மன்னித்து நமக்கு உதவி செய்கிறான்னு சொன்னார். அவ்வளோதான். இந்த பிள்ளை அப்படியா, அப்போனா இயேசு எனக்கு வேணுமே அப்படின்ட்டா, அவ்வளோதான் சொன்னான், வேற ஒன்றும் சொல்லலை. பாருங்கள், சின்ன விசுவாசம். இயேசு எனக்கு வேணுமே. சைனானுடைய அடர்ந்த காடுகளில் கொடுமையான கொடூரக்கார கம்யூனிஸ்டுகளுக்கு பயந்து நடந்த காரியம் அப்படிதான். அந்த இயேசு எனக்கு வருவாரா, அப்போ இயேசு உயிரோடு இருக்காரா, அந்த இயேசு எனக்கு வேணுமேன்னு சொன்னால் பாருங்கள், அடுத்த நிமிஷம் அந்த அண்டர் கிரவுண்ட் சொல்லும்போது பாதாள குழிகள், குகைகள், காடுகளை தான் துதிப்பாங்க. எப்போ தெரியுமா, நீங்கள் நம்பவே மாட்டீங்க, விடியால் 4-6 வரைக்கும், நைட்டு 11-1 மணி வரைக்கும். அப்போ தூங்குறது எவ்வளோ நேரம் பாருங்கள். அவன் எனக்கு கேஸ் வேணுமே, எனக்கு கேஸ் வேணுமே, எனக்கு கேஸ், அவ்வளோதான் சொன்னான். அந்த வீடியோ பார்த்தா நமக்கு கண்ணீராக வரும். அந்த சுருங்கின கால் தானே வளர்ந்து அவருக்கு நல்ல கால் வந்துச்சு, அழகான கால் வந்துச்சு. துள்ளிய துள்ளிய துள்ளி துதிச்சு, ஏசு நல்லவர், ஏசு நல்லவர், ஏசு நல்லவர், நம்பிக்கையோடு போனான். அங்கே சத்தமாலாம் சொல்ல முடியாது, தனக்குள்ளே சொல்லிட்டு போனான். சொல்லிட்டு அந்த பிள்ளை என்ன சொல்லிச்சு தெரியுமா, நான் ஏசை பற்றி கேள்விப்பட்டேன், நான் நம்பினேன், அதனால் ஏசப்பா வந்தார், என் காலை தொட்டார், நான் சுகமாயிட்டேன் அப்படின்னு சொன்னான். ஒரு வாரத்தில் அந்த பிள்ளை நிமித்தமாக 1000 பேர் இயேசு ஏற்றுக்கொண்டாங்க. 1000 பேர் என்ன சொன்னாங்க தெரியுமா, அன்னைக்கு இயேசப்பா வந்து உன்னுடைய கால் இவ்வளோதான் இருந்துச்சு, இதுக்கு மேலே முட்டெல்லாம் ஒன்று கிடையாது, அந்த காலை சுகமாக்கின இயேசு சுவாமி நீ பேசும்போது உன் பக்கத்தில் இருக்கார். ஸோ விசுவாசத்தினாலே பாருங்கள் எவ்வளோ அழகாக சொல்கிறோம், கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாக இருக்க வேண்டும். சின்ன பிள்ளை மேக்ஸிமம் ஒரு 14-15 வயசு இருக்கும், சின்ன பிள்ளை தான், வாலி வயசு கூட வராத பிள்ளை. பாருங்கள் அந்த பிள்ளை, அந்த இயேசு எனக்கு வேணும், அந்த இயேசு எனக்கு வேணும், அந்த இயேசு எனக்கு வேணும்னு சொன்ன உடனே எவ்வளோ பெரிய காரியம் நடக்குது பார்த்தீங்களா. ஆனால் இன்றைக்கு நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, ஏசுனார் சூப்பர் ஸ்பெஷியல், ஏசுனார் ஒரு அற்புதம் செய்ய மாட்டார், அவர் செத்து போனவர், அவர் எலும்புனாராக்கும் இப்படி சொல்லி. மற்ற கிரகங்களெல்லாம், மற்ற அந்நியர்கள்லாம் இருக்காங்க, ஏலியன்ஸ்லாம் இருக்காங்க, உங்கள் பைபிளில் ராங், என்ன சும்மா 6000-10000 வருஷம் ஹிஸ்ட்ரி தான் சொல்லுது அப்படி அப்படின்னு பயங்கரமாக மனிதர்களுக்குள்ளே இருக்கிற நம்பிக்கை எடுக்கிற கடைசி காலம், உங்களுக்குள்ளே இருக்கிற விசுவாசம் சோதிக்கப்படும் காலம். 1 பேதுரு 1:7-9 பாருங்கள், சோதிக்கப்படும் காலம். ஆனால் அந்த சின்ன பிள்ளை கடுகு அளவு விசுவாசம், இதுதான் கடுகு அளவு விசுவாசம், அந்த இயேசு எனக்கு வேணும், அந்த இயேசு எனக்கு வேணும், அந்த இயேசு வேணும். எவ்வளோ சிம்பிள் ஃபேத் பார்த்தீங்களா, எனக்கு அதை பார்க்கும்போது சந்தோஷமாகவும் கண்ணீராகவும். இன்றைக்கி அந்த பிள்ளையின் மூலம் எத்தனை 1000 பேர் இயேசு ஏற்றுக்கொண்டிருக்காங்க. இந்த பிள்ளை யார் காலை தொட்டாலும் சரி கேங்க்ரீன் ஹீல் ஆயிரும், இந்த பிள்ளை யாருடைய காலில் கேன்சர் இருந்தால் தொட்டால் ஹீல் ஆயிரும். ஸோ நிறைய காலாத முடவர்கள், போலியோ, இதெல்லாம் வந்து நிற்கும், அவ்வளவும் குணமாக. ஸோ என்ன தான் உலகம் தன்னுடைய பெருமையினாலையும் மேட்டிமையினாலையும் கடவுள் இல்லை அப்படிங்கிற எவ்வளோதான் கிறிஸ்டியானிட்டி அமுக்க நினச்சாலும் அதை விட கர்த்தர் வல்லவர். ஹல்லேலூயா. முடியல, அந்த சின்ன பிள்ளையை கொண்டு போனாங்க. நீ என்ன ஏசு எப்படி சொல்கிறது அப்படின்னாங்க. அந்த பிள்ளை படம் காமிச்சது, நான் எப்படி பிறந்தேன் பாருங்கள், நான் இப்போ எப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு, எப்படி சுகமான அப்படின்னு கேட்கும்போது, நீங்கள் மறுதளிக்கிற இயேசு தான் எனக்கு கொடுத்தார் அப்படின்னு சொன்னோடனே ஜெயில் வார்டன் வேறு ரூமில் 2 காலும் போலியாகி சுருங்கி வளைஞ்ச, இப்போ உங்கள் ஏசாமி சுகமாக்குவார்னு கேட்டாங்க. அப்போ இந்த பிள்ளை என்ன சொல்லுமா, ஏசு வந்துட்டார், ஏசு வந்துட்டார், ஏசு வந்துட்டார், 3 தடவை சொல்லிச்சு அந்த கால் நேரானது. இவருடைய பாப்புலரிட்டியை கண்ட சில கடின உள்ளங்கள் அந்த பிள்ளை எட்டுனாலும் சுவிசேஷம் பரவிட்டு தான் இருக்கு. ஏன்னா உண்மையான கிறிஸ்தவன் எல்லாரையும் நேசிப்பான். அது மட்டும் இந்த விசுவாசம் எப்படி வருது தெரியுமா, பைபிள் படிக்க படிக்க, அந்த ஹிஸ்ட்ரியை நம்ப நம்ப நமக்குள்ள விசுவாசம் பெருகுன்னு சொல்லி ரோமர் 10:17 பார்க்குறோம். ஸோ எனக்கு விசுவாசம் இல்லையே, எனக்கு விசுவாசம் இல்லையே, எனக்கு விசுவாசம் பத்துலையே, நான் என்ன ஜெபம்னாலும் ஆண்டவர் கேட்க மாட்டேங்கிறார் இன்றைக்கு கருத்து சொல்கிறார். இன்றைக்கு என்னோட நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அந்த விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவார்.
மற்றவங்க என்ன கிண்டல் பண்ணான்னா இயேசு பணம் தருவாரா, இயேசு நோட்டு தருவாரா, இயேசு என்ன இது பண்ணுவாரா, இயேசு ஹீலிங் மட்டும்தானே தெரியும் அப்படின்னா கேலி பண்ணுவாங்க. அப்படி கவலையே படாதீங்க. அப்படியெல்லாம் யார் கேலி பண்ணான்னா கேலி பண்ணாட்டான்னு, தட்டில் வச்சுருக்க சோறு உங்களுக்கு தான், பிறருக்கு இல்லை, நீங்கள் தான் சாப்பிடணும். ஸோ உங்களுக்கு நான் சாப்பாடு வச்சுட்டேன், நீங்கள் தான் எடுத்து சாப்பிடணும். மற்றவங்களாம் சாப்பிடாதப்பா, சாப்பிடாதப்பா, இல்லை பாய்சன் இருக்குது, எலி பாய்சன் இருக்குது, அதில் மருந்து இருக்குது, இல்லை விஷம் கலந்துருக்கு, இல்லை சர்ப்பு கலந்துருக்காங்க அப்படின்னு சொன்னேன். நீங்கள் அதெல்லாம் நம்புனீங்கன்னா இந்த அருமையான சாப்பாட்டை எப்படி சாப்பிடுவீங்க? திங்க் பண்ணி பாருங்கள் இல்லையா. ஸோ யூ ஹவ் டு டேக் இட், யூ ஹவ் டு டேஸ்ட் இட். ஆரஞ்சு பழம் இனிக்குது அப்படின்னு சொல்கிறோம். பல ஆரஞ்சு பழம் இருக்குது இல்லையா, பல ஆரஞ்சு இருக்குது இல்லையா, கமல ஆரஞ்சு, அந்த ஆரஞ்சு, இந்த ஆரஞ்சு, என்னென்னவோ ஆரஞ்சு. நம்ம ஊர்லெலாம் பம்பளி மாசு, பெரிய ஆரஞ்சு, சின்ன ஆரஞ்சு, கசக்கர ஆரஞ்சு, கமல ஆரஞ்சு, என்னென்னவோ ஆரஞ்சு சொல்லுவாங்க. அதில் ஒரு குறிப்பிட்ட ஆரஞ்சு மட்டும் ரொம்பவே இனிக்கும், ஸ்வீட்டாக இருக்கும், ஆனால் சீக்கிரம் சளியும் பிடிக்கும். இப்போ அது என்னமோ பிள்ளைகள் சொல்கிறாங்க கமல ஆரஞ்சு, எனக்கு அந்த ஆரஞ்சு அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கும். அப்போ நான் வந்து அந்த ஆரஞ்சை டேஸ்ட் பண்ணாதான் இந்த ஆரஞ்சு தான் ஸ்வீட்டாக எனக்கு தெரியுது. அதே போல தான் பிள்ளைகளாக பைபிள் வாசித்து அது எனக்கு தான் எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு நீங்கள் அதை உட்கொள்ளும் போது ஃபெய்த் வரும், விசுவாசம். அடுத்தது உங்களுக்குள்ளே இருக்கிற அபிஷேகத்தின் ஆவியானவர் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார், சரியா? நீங்கள் அவருக்கு ஊழியம் செய்யும்போது அவர் கண்டிப்பாக உங்களோடு இருப்பார். உங்கள் ஊழியத்தை வர்த்திக்க பண்ணதுக்கு, உங்களை வந்து தைரியப்படுத்துறதுக்கு, உங்களை கம்ஃபர்ட் பண்ணதுக்கு அவர் கண்டிப்பாக ஏதாவது ஒரு காரியம் செய்வார், கண்டிப்பாக செய்வார். ஆனால் நீங்கள் உண்மையோடு இருக்கணும். எப்படி இருக்கணும்? உண்மையோடு இருக்கணும். பொய் சொல்லக்கூடாது, புகழ் பேர் இதெல்லாம் எதிர்பார்க்கக்கூடாது. விசுவாசத்தினால கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார். ஆனால் அந்த விசுவாசத்தை கெடுக்கிற காரியம் வந்து அவநம்பிக்கை, சோர்வுகள். இதுவரைக்கும் எனக்கு ஒன்று நடக்கலையே, இதுவரைக்கும் என் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் இல்லை, இதுவரைக்கும் எனக்கு ஒரு பிரேக் த்ரூ இல்லையே அப்படி நிறைய யங் கைஸ் நினைக்கிறீங்க இல்லையா? நல்லா யோசித்து பாருங்கள். ஏசப்பா விசுவாசத்தினால் உங்கள் கூட இருக்கார், அவர் கையில் விட்டுருங்க. சில காரியங்கள் நம்ம நினைக்கவே நடக்காது, ஆனால் தேவன் தம்மிடத்தில் அன்பு கூறலுக்கு சகலவற்றையும் நன்மைக்கேதுவாய் நடத்துகிறார். கடன் வாங்கி இந்த தொழில் ஆரம்பிக்கலாமா அப்படி நம்ம நினைப்போம், ஆனால் கர்த்தர் நினைப்பார் இவனுக்கு ஏற்கனவே கடன் இருக்கடா, இன்னிமே கடன் எடுத்து தொழில் ஆரம்பித்து நஷ்டமாச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு நினைப்பார். ஸோ அன்றைக்கி உங்களுடைய விருப்பத்தை இப்படி செய்ய மாட்டார். ஆனால் ஏற்ற சமயம் வரும்போது ஒரு கடன் இல்லாதபடிக்கு யார் மூலமாக உதவி செய்து உங்களை உயர்த்துவார். கடைசியாக அறிவு கெட்டாத அந்த அன்பை உணர்ந்து கொள்ளும். நான் முந்தி சொன்னேன் இல்லையா, போன பிரசங்கத்தில் அன்பே பிரதானம், அன்பே பிரதானம், அன்பு தான் முக்கியம். அந்த அன்பு உங்களுக்குள்ளே வரணும்னா நீங்கள் தாழ்மைப்படணும், தாழ்மைப்படணும். நானும் ஒரு பாவி, ஒரு காலத்தில் நானும் ஒரு பாவியாக தான் இருந்தேன் அப்படிங்கிற உணர்வு உங்களுக்குள்ளே இருக்கணும். நானும் தேவனை தேடாதவனாக இருந்தேன், நானும் அவரை விட்டு வழி விலகனாக இருந்தேன். இப்போ வழி விலகினா என்கிட்ட வரும்போது, பயங்கரமான குற்றத்தை செய்தவன் என்கிட்ட வரும்போது நான் ஏன் அவனை போய் இம்சப்படுத்த? ஸோ அவனையும் கர்த்தர் பரிசுத்தமாக்குவார் என்கிற உணர்வர், அவனையும் கர்த்தர் தொடுவார், அவனுடைய வாழ்க்கையும் கர்த்தர் உயர்த்துவார் என்கிற உணர்வர். மூன்றாவதாக எல்லாத்துலேயும் முக்கியம், அவனும் என்னுடைய பிரதர், அவனும் என்னுடைய சிஸ்டர், அவளும் என் பேத்தி, அவளும் என் மகா, அவங்களும் எங்கள் அப்பா, எங்களுடைய அம்மா என்கிற ஒரு இழகின மனசு, மனதுருக்க வரும். இது வரும்போது தான் இயேசுப்பா வருவார். புரியுதா? உங்களால் ஒன்றுமே முடியாது இயேசுப்பா, நீங்கள் தான் செய்யணும் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. அது மட்டும் போதாது, அது மட்டும் போதாது. நான் சொன்ன மூன்று காரியங்கள், தாழ்மை, அடுத்தது இயேசு கிறிஸ்து என்ன மறுரூபமாக்கினவர் அவனை மறுரூபமாக்குவார், மூன்றாவது அவங்களும் என்னுடைய குழந்தை, என்னுடைய தங்கச்சி, என்னுடைய மகன், என்னுடைய அம்மா அப்படின்னு உணர்வு வரும்போது தெய்வீக அன்பு நமக்குள்ள ஊற்றப்படும். அந்த அன்புனால தான் மிராக்கிள்ஸ் ஆர் பீயிங் ஹேப்பன். சோமனோமா அன்பின் கர்த்தாவே, இந்த நல்ல வசனங்களுக்கு அவனுக்கு நன்றி இயேசப்பா. நம்முடைய அன்பு பிள்ளைகளை நீர் கண்ணோக்கி பாருப்பா, விசேஷமாக நம்முடைய டிவி ப்ரோக்ராமை வயதானவர்கள் எல்லாம் கவனிக்கிறாளப்பா, வயது சென்றவர்களப்பா. அவங்க லெட்டரை பார்க்கும்போது எனக்கு கண்ணீரே வரும், எழுத முடியாமல் எழுதியிருப்பாங்கப்பா. அதுலேயும் பாவம் அந்த மக்கள் பல வருஷங்களாக இந்த ஊழியங்களை தாங்கி கொண்டு வர்றாரப்பா, அதற்கு அவங்க ஸ்தோத்திரம். நீர் வந்து உங்களுடைய பிரசன்னத்தால் அவனை அணைத்து கொள்ளும் அப்பா.
அருமையான இந்த வயோதிப மக்களை நான் சீர்வதே மேசப்பா, தங்கள் ஆஸ்திகளாலும் செல்வங்களாலும் இந்த ஊழியத்தை தாங்கின மக்களப்பா, தங்கள் செபத்தினால் தாங்கின மக்கள் அவளை கண்மணி போல காத்தாலும் தகப்பனே மனம் இறங்கி அருமையான வாலிப தம்பிமார், அருமையான ஹஸ்பண்ட் ஒய்ஃப், அருமையாக கர்த்தாவே தனிப்பட்ட வாழ்க்கையை வாழ்பவர்கள், சின்ன பிள்ளைகள் எல்லாருக்கா நான் சேவிக்கிறேன் நேசப்பா. அப்போ அநேகர் யோசிக்கிறதுண்டு, இவளை மட்டும்தான் கர்த்தர் நேசிக்கிறார், எங்களை தான் கர்த்தர் நேசிக்கிறதா, நான் பெரிய பாவி நினைக்கலாம்ப்பா. அப்படிப்பட்டவர்களை இந்த நேர் அணைத்து கொள்ளும் ஏசு சுவாமி, அணைத்து கொள்ளுங்க பாப்பிரதே. கர்த்தர் நேசிக்கிறார் பார்த்தே, உன்னை வாழ்க்கையெல்லாம் நீ வீணாக்கிட்ட டீ பிரதீப், ஏசப்பா நான் ரொம்ப நேசிக்கிறார். நீ வந்து நினைக்கிற என்னுடைய வாழ்நாளெல்லாம் நான் வேஸ்ட் பண்ணிட்டேன், 42 வயசாச்சு, இனிமேல் என்னத்தை நான் காணப்போறேன்னு நினைக்கிறான்னு ஏசுவை நேசிக்கிறார். அவனுடைய வாழ்க்கையை முழுவதையும் மாற்றி போடுவார். ஹாலலூயா. நான் மெக்கானிக்கல் இன்ஜினியர் படித்தது ஒரு பிரயோஜனம் இல்லையே அப்படின்னு சொல்லி நினைக்கிற அருமையான கார்த்திக், அருமையான கார்த்திக், அதே போல் அருமையான தேவ கிருபா, நம்ம மெக்கானிக்கல் இன்ஜினியர் படித்தும் பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி நீங்கள் ரெண்டு பேரும் நினைக்கிறீங்கப்பா, ஏசப்பா அவங்க மேலே இறக்கம் வைக்கிறார், உங்களுக்கும் ஒரு எதிர்காலத்தை அவர் கண்டிப்பாக வைத்திருக்கிறார். அதை சீக்கிரமாக நீங்கள் காண்பீங்க, சீக்கிரமாக நீங்கள் உயர்த்தப்படுவதை நீங்கள் காண்பீங்க. நான் எம்டி படித்தும் ஒரு எம்பிபிஎஸ்க்கு இருக்கிற ஒரு பாப்புலாரிட்டி கூட எனக்கு இல்லையேன்னு அழுகிற அருமையான தேவதாசிரியர் கண் நோக்கி பாரும் ஏசு சுவாமி. அவள் மேல் நீர் இறக்கப்பட்டு ஏசு சுவாமி, நீர் அவளுக்கு புது புது விதமான கண்டுபிடிவுகளை கண்டுபிடிக்க செய்யும் ஏசப்பா. அவருக்கு ஞானத்தை தாரும் அப்பா. ஆவிக்குரிய வாழ்க்கை நான் மந்தமாக இருக்கிறேன், எனக்கு பல சமயங்களில் என்னுடைய தீய பழக்க வழக்கங்கள் என்னை மேற்கொள்ளுகிறது. என்னுடைய அப்பா அம்மா உடைய பழக்க வழக்கங்கள்லாம், என்னுடைய மூதாருடைய பழக்க வழக்கங்கள், நீங்கள் சொன்னபடி ஆதாமுடைய காயினுடைய பழக்க வழக்கங்கள் என்னை மேற்கொள்ளுன்னு சொல்கிறேன். அழுது கொண்டிருக்கிற வாலிபத்தம்மிமார், அழுது கொண்டிருக்கிற பெற்றோர்களை கண்ணோக்கி பாருமப்பா. சபையில் நல்ல பாடி துதிச்சு ஆண்ட துதிச்ச பாடு, வீட்டில் வந்து பயங்கர சண்டை சந்தேகம் இதெல்லாம் இருக்குப்பா ஏசப்பா. மனம் இறங்கி கர்த்தாவே சபையில் மட்டும் இல்லை வீடூறு சபை நினச்சி அங்கேயும் சாந்தமும் அமைதமும் தயமுள்ள மனதை நீர் தாருமே ஏசு சுவாமி. தகப்பனே எங்கள் அப்பா அம்மா நல்ல கூலி வேலை செய்கிறாங்க, எனக்கு சம்பளம் கம்மி, அதனால் எனக்கு மேல் படிப்பு படிக்க முடியலன்னு சொல்கிறேன். அங்கலாய்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் கண் நோக்கி பாருமப்பா. அருமையான பிள்ளை வள்ளியை கண் நோக்கி பாரும் ஏசப்பா. அருமையான குழந்தை ஸ்னேகாவை கண் நோக்கி பாரும் ஏசு சுவாமி. அருமையான மகள் ஜெயாவை கண் நோக்கி பாரும் ஏசப்பா. அதே போல் கர்த்தாவே அருமையான மணிமேகனுடைய பையனுக்கு கர்த்தாவே ப்ரொமோஷனை நீர் தாரும் ஏசு சுவாமி. ஒவ்வொரு பிள்ளையுடைய கண்ணீரை தொடையும் கிராமத்தில் இருந்து நடையாக நடந்து ஸ்கூல் போகிற கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற ஒவ்வொரு பிள்ளையினர் கண்ணோக்கி பாரும் ஏசு சுவாமி. அவள் விரும்புவதற்கும் வேண்டிக்கொள்ளும் அதிகமாய் செய்வேசப்பா. அதே போல கர்த்தாவே நம்முடைய நாடும் சரிப்பா, எல்லாரையும் நேசிக்க செய்யும்ப்பா. மனதுருகி அருமையான இந்த சொர்ணாவின் கண்ணோக்கி பாரும், அவள் காலில் இருக்கிற பிரச்சனை அடியோடு நீங்க செய்யும், அவருடைய மகனுக்கு நல்ல முறையில் திரும்ப நடக்க செய்யும், எல்லா குடும்பம் சமாதானத்தை கட்டளையிடும். மரணத்துக்கு நேராக ஓடிக்கொண்டிருக்கிற மக்களை எழுப்பும் ஏசு சுவாமி. வயிற்றில் கொடுக்குற சிகிச்சையெல்லாம் நீர் வாய்க்க செய்யும், அதோடு உம்முடைய அன்புக்கரம் மேல் படட்டும், அவளை விடுதலையாக்கும், ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். அன்பான நேயர்களே, நமது அன்பரின் ஊழியத்திற்கு உங்கள் மனப்பூர்வமான மற்றும் தியாகமான நன்கொடைகள் காணிக்கைகளை அனுப்பிட உங்களுக்கு ஓர் எளிய வழி. திரையில் காணும் QR கோடை உங்கள் செல்போனில் ஸ்கேன் செய்து பின்வரும் பண பரிமாற்ற செயலிகள் மூலம் கூகுள் பேடிஎம் போன்பே ஆகியவைகள் மூலம் எமது வங்கி கணக்குகளுக்கு உங்கள் காணிக்கைகள் மற்றும் நன்கொடைகளை அனுப்பலாம். மேலும் நேரிலும் எமது வங்கி கணக்குகளில் உங்கள் காணிக்கைகளையும் மனப்பூர்வமான தியாகமான நன்கொடைகளையும் நீங்கள் செலுத்தலாம்.